ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 10th ஹிஸ்ட்ரியிலேருந்து தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள் அந்த லெசன்லேருந்து சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிசி தரப்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள் அந்த லெசன்லேருந்து நான் நீதி கட்சி பற்றி மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீதி கட்சி வந்து பிராமணர்களோட ஆதிக்கத்திற்கு எதிராக பிராமணர்கள் அல்லாதவர்களால் தொடங்கப்பட்ட சமூக இயக்கம் தான் வந்து நீதி கட்சி. நீதி கட்சிங்கிறது பிராமணர்களோட ஆதிக்கத்திற்கு எதிராக பிராமணர்கள் அல்லாதவர்களால் தொடங்கப்பட்ட சமூக இயக்கம் தான் வந்து நீதி கட்சி. நீதி கட்சி என்றழைக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை கழகம் ஆங்கிலேயர் ஆட்சியில் சென்னை மாகாணத்தில் தோன்றிய அரசியல் கட்சி. நீதி கட்சி என்றழைக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை கழகம் ஆங்கிலேய ஆட்சியில சென்னை மாகாணத்துல தோன்றிய அரசியல் கட்சி. 1916 தான் வந்து தோன்றியிருக்கு. 1916 TM நாயர் மற்றும் தியாகராய செட்டி இவங்களாலதான் வந்து இந்த கட்சி துவங்கப்பட்டிருக்கு. 1916 TM நாயர் மற்றும் தியாகராய செட்டி இவங்க ரெண்டு பேர்னாலதான் வந்து நீதி கட்சி துவங்கப்பட்டிருக்கு. நீதி கட்சி 3 பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கு. தமிழ்ல திராவிடன்கிற பத்திரிகையும், தெலுங்குல ஆந்திர பிரகாசிகாங்கிற பத்திரிகையும், ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ்ங்கிற பத்திரிகையும் அச்சிட்டு வெளியிட்டிருக்கு. நீதி கட்சி தமிழில் திராவிடன்கிற பத்திரிகையும், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகாங்கிற பத்திரிகையும், ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ்ங்கிற பத்திரிகையும் அச்சிட்டு வெளியிட்டிருக்கு. அடுத்து நீதி கட்சிகள் ஆட்சி பார்ப்போம். நீதி கட்சியின் ஆட்சி, நீதி கட்சி ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா 1920 நடந்த தேர்தலில் நீதி கட்சி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி திரு சுப்பராயலு தலைமையில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. 1920 நீதி கட்சி வெற்றி பெற்று திரு சுப்பராயலு அவங்க தலைமையில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா 1923 நடந்த எலெக்ஷனில் மறுபடியும் நீதி கட்சி வெற்றி பெற்று திரு TM சிவஞானம் பிள்ளை அவங்க தலைமையில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. 1923 நீதி கட்சி மறுபடியும் வெற்றி பெற்று திரு TM சிவஞான பிள்ளை அவங்க தலைமையில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா 1926 சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றிருக்கு. சுயராஜ்ய கட்சி துவங்கப்பட்டது பார்த்தோம்னாக்கா 1923-25 வரைக்கும் இருந்திருக்கும். அது வெற்றி வந்து சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றது 1926 நீதி கட்சி வந்து அப்போ வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனால் வந்து சுயராஜ்ய கட்சி ஆட்சி அமைக்கல மறுத்துருச்சு. அதனால சுயேட்சை வேட்பாளரான திரு சுப்பராயலு தான் வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா 1930 அப்ப நடந்த தேர்தலில் மறுபடியும் நீதி கட்சி வந்து வெற்றி பெற்று ப முனிசாமி நாயுடுங்கிற அவங்க தலைமையில தான் வந்து ஆட்சி அமைச்சிருக்கு. 1930 நடந்த தேர்தலில் நீதி கட்சி மறுபடியும் வெற்றி பெற்று ப முனிசாமி நாயுடு அவங்க தலைமையில் தான் வந்து ஆட்சி அமைச்சிருக்கு. ஆனால் 1932 அவங்கள பதவி நீக்கிட்டு பொப்பிளி ராஜாங்கிறவங்க பதவி ஏற்றிருக்காங்க. 1932 ப முனிசாமி நாயுடு அவங்கள பதவி நீக்கம் பண்ணிட்டு பொப்பிளி ராஜாங்கிறவங்க பதவி ஏற்றிருக்காங்க. அடுத்து 1934 நடந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் தான் வந்து வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் வந்து காங்கிரஸ் கட்சியும் ஆட்சி அமைக்கிறதுக்கு மறுத்துருச்சு. அதனால நீதி கட்சி தான் வந்து ஆட்சி அமைச்சிருக்கு. எப்பனா 1934 நடந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் கட்சி தான் வந்து வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் அது ஆட்சி அமைக்கல, நீதி கட்சி அதனால ஆட்சி அமைச்சிச்சு. மறுபடி பார்த்தோம்னாக்கா 1937 அப்ப நடந்த எலெக்ஷன்ல தான் நீதி கட்சி வந்து படுதோல்வி அடைஞ்சு மறுபடியும் எழவே முடியாத அளவுக்கு ரொம்ப படுமோசமா நீதி கட்சி வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. எப்பனா 1937 எலெக்ஷன் நடந்த ஆண்டுகள்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 1920 நடந்திருக்கும். அடுத்து 23, 26, 30, 32, 34, 37, 44 இந்த வருஷம் தான் வந்து உள்ளுக்குள்ள உங்களுக்கு வரும். 20 பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்திருக்கும். இதுல வந்து நீதி கட்சி வந்து வெற்றி பெற்று சுப்பராயலு அவங்க தான் வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா 23 மறுபடியும் நடந்த எலெக்ஷன்ல நீதி கட்சி வெற்றி பெற்று திரு TM சிவஞானம் ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 26 நடந்த எலெக்ஷன்ல பார்த்தோம்னாக்கா சுயராஜ்ய கட்சி தான் வந்து வெற்றி பெற்றிருக்கும். ஆனா அவங்க வந்து சுயராஜ்ய கட்சி அவங்க ஆட்சி அமைக்காம மறுத்துருவாங்க. அதனால சுயேட்சை வேட்பாளரான சுப்பராயலு அவங்க ஆட்சி அமைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1930 நடந்த எலெக்ஷன், 1930 நடந்த எலெக்ஷன்ல மறுபடியும் நீதி கட்சி வெற்றி பெற்று முனிசாமி நாயுடு அவங்க தலைமையில் ஆட்சி அமைப்பாங்க.
1930ல. அடுத்து பார்த்தோம்னா 1932ல் அவங்க முனிசாமி நாயுடா வந்து பதவி நீக்கம் பண்ணிட்டு பொப்புளி ராஜாவை வந்து ஆட்சி அமைப்பாங்க 1932ல். அடுத்து 1934ல் பார்த்தோம்னாக்கா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும். நீதி கட்சி வெற்றி பெறாது, காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும். காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆனால் அதை ஆட்சி அமைக்கிறதுக்கு மறுத்துரும், அதனால நீதி கட்சி தான் ஆட்சி அமைக்கும். அடுத்து 1937ல் தான் நீதி கட்சி வந்து படுதோல்வி அடையும். இதுதான் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த எலெக்ஷன்ஸ், நீதி கட்சி பத்தினா ஆட்சியில பார்த்தது இது வரைக்கும். அடுத்து 1944ல் பார்த்தோம்னாக்கா நீதி கட்சியோட பெயரை வந்து திராவிடர் கழகம் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செய்வாங்க. நான் அதை பின்னாடி சொல்றேன். இதுலேருந்து இது வரைக்கும் தான் வந்து நீதி கட்சி ஆட்சிகள் வரைக்கும் வரும். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தோம்னாக்கா நீதி கட்சி வந்து 1937ல் நடந்த எலெக்ஷன்ல வந்து படுதோல்வி அடைஞ்சு அது வந்து மறுபடியும் எழவே முடியாத அளவுக்கு ரொம்ப படுதோல்வி அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த நீதி கட்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரியார் வந்து அவங்களோட சுயமரியாதை இயக்கத்தோட கட்டுப்பாட்டுல சிறிது காலம் நீதி கட்சி வந்து செயல்பட்டுச்சு. நீதி கட்சி பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்தின் கட்டுப்பாட்டுல சிறிது காலம் செயல்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1944ல் சேலத்துல நடந்த மாநாட்டுல பெரியார் நீதி கட்சியோட பெயரை திராவிடர் கழகம் அப்படின்ட்டு மாற்றம் செய்து அதை ஒரு சமுதாய இயக்கமா மாற்றுவாங்க. இந்த பெயர் மாற்றத்துக்கு உதவுனது வந்து அண்ணா உதவிருப்பாங்க. நம்ம அண்ணா பத்தி பார்க்கும்போது அதுல வரும். 1944ல் சேலத்துல நடந்த மாநாட்டுல பெரியார் நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செஞ்சாங்க. பெயர் மாற்றம் செஞ்சு அதை ஒரு சமுதாய இயக்கமா மாற்றினாங்க. இவ்வளவுதான் நீதி கட்சி பத்தின தகவல்கள். அடுத்து நீதி கட்சி செய்த சாதனைகள், நீதி கட்சி காலத்துல நடந்த சாதனைகள் சொல்லியிருப்பாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமானது. கிராமங்கள் முன்னேற்றம்ங்கிற ஒரு புதிய சகாப்தத்தை அறிமுகப்படுத்துச்சு நீதி கட்சி வந்து. கிராமங்கள் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு புதிய சகாப்தத்தை அறிமுகப்படுத்துச்சு நீதி கட்சி. அனைத்து சமூகத்தினரும் சமமான பிரதிநிதித்துவம் பெற வழி செய்து தாழ்த்தப்பட்ட மக்களோட நிலையை உயர்த்துனுச்சு. அடுத்து சமூக அரசாணை 1921 1922 மூலம் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு கல்வி மற்றும் உள்ளாட்சி நிறுவனங்களோட நியமனங்கள்ல இடஒதுக்கீடு வழங்கினுச்சு. சமூக அரசாணை 1921 மற்றும் 1922 மூலம் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு கல்வி மற்றும் உள்ளாட்சி நிறுவனங்களின் நியமனங்கள்ல இடஒதுக்கீடு வழங்கினுச்சு. அடுத்து பார்த்தோம்னா 1924ல் பணியாளர் தேர்வு வாரியத்தை ஏற்படுத்தினுச்சு. அது 1929ல் பொது பணியாளர் தேர்வாணமா மாறினது. 1924ல் பணியாளர் தேர்வு வாரியத்தை உண்டாக்குனது, 1929ல் அது பொது பணியாளர் தேர்வாணையமா மாறினுச்சு. அடுத்து பார்த்தோம்னா 1925ல் ஆந்திரா பல்கலைக்கழகமும் 1929ல் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் தொடங்கப்பட்டுச்சு. 1925ல் ஆந்திரா பல்கலைக்கழகம், 1929ல் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டன. அடுத்து கோவில் வரவு செலவு கணக்குகளை முறைப்படுத்த கோயில் குழுக்கள் அமைக்கப்பட்டன. கோவில் வரவு செலவு கணக்குகளை முறைப்படுத்த கோயில் குழுக்கள் அமைக்கப்பட்டன. 1926ல் இந்து சமய அறநிலைய சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1926ல் இந்து சமய அறநிலைய சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்து 1921ல் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. தேவதாசி முறை இவங்க ஆட்சியில தான் ஒழிக்கப்பட்டது. 1921ல் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது, தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. பெண்கள் வன்கொடுமை தடை சட்டம் மற்றும் தொழிலாளர் நலச்சட்டங்கள் இயற்றப்பட்டன. நீதி கட்சி ஆட்சியில தான் பெண்கள் வன்கொடுமை தடை சட்டம் மற்றும் தொழிலாளர் நலச்சட்டங்கள் இயற்றப்பட்டன. ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து நீதி கட்சி ஆட்சியில தான் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில தியாகராய செட்டியாரால் இலவச மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு பள்ளிகளில் மாணவர்களோட எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது. பள்ளிகளில் மாணவர்களோட எண்ணிக்கை உயர்த்துறதுக்காக சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் யாராலனாக்கா தியாகராய செட்டியாரால் இலவச மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது. நீதி கட்சி பற்றின தகவல்கள் அவ்வளோதான். இந்த லெசன்லேயே உள்ள பெரியார் பற்றி அண்ணா பற்றி வர்றதெல்லாம் வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம். தேங்க்யூ.